காலம் நல்ல காலம் காலம் கிருபையின் காலம் காலம் நல்ல காலம் காலம் கிருபையின் காலம் காலம் ரட்சிப்பின் காலம் காலம் கடைசி காலம் காலம் ரட்சிப்பின் காலம் காலம் கடைசி காலம் காலம் நல்ல காலம் 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 நல்ல காலம் காலம் ஜெபிக்கும் காலம் காலம் நல்ல காலம் காலம் ஜெபிக்கும் காலம் காலம் நல்ல காலம் காலம் அறுவடை காலம் இது காலத்தை ஆதாயம் செய்வோ காலம் அறுவடை காலம் இது காலத்தை ஆதாயம் செய்வோ காலம் நல்ல காலம் காலத்தை ஆதாயம் செய்வோம் காலம் நல்ல காலம் காலத்தை ஆதாயம் செய்வோம் காலம் நல்ல காலம் படும் காலம் காலம் சிந்திக்கும் காலம் இது காலம் செயல்படும் காலம் காலம் நல்ல காலம் காலம் செயல்படும் காலம் காலம் நல்ல காலம் காலம் செயல்படும் காலம் காலம் நல்ல காலம் காலம் கிருபையின் காலம் காலம் நல்ல காலம் காலம் கிருபையின் காலம் காலம் ரட்சிப்பின் காலம் காலம் கடைசி காலம் காலம் ரட்சிப்பின் காலம் காலம் கடைசி காலம் காலம் நல்ல காலம் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன்.
இன்றைய வாக்கு தத்தம் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. மை ஹார்ட் ரிஜாய்ஸத் இன் த லார்ட். இது அன்னாளுடைய ஒரு ஜபம், இது ஒரு பாடல். இட் இஸ் எ சாங் ஆஃப் ஹேனா. ஏன் அவள் பாடுகிறாள்? அவளுடைய முந்தின நிலைமையை பார்க்கும் பொழுது வேதனை என்றால் வேதனை. அவளுக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. பெனினாள் என்கின்ற இந்த எல்கான் அவளுடைய இன்னொரு மனைவி இவளை வேதனைப்படுத்துவாள். உள்ளத்திலே ஒரு வேதனை வரும் பொழுது அதை யாரால் தாங்க முடியும்? ஆவி முறிந்து போனால் யாரால் தாங்க முடியும்? அன்னாள் ஆவியிலே கலங்கினாள். அன்னாளுடைய உள்ளம் சோர்ந்து போய் விட்டது. அன்னாளுடைய கண்ணீர் அளவிடப்பட முடியாத ஒரு கண்ணீர். ஒருவேளை அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற வேதனையாகவும், பெனினாள் என்ற பெண் இவளை அடிக்கடி வேதனைப்படுத்துவாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அவளுடைய கணவன் கேட்பார், ஏமா அழுற? 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு போதுமானதாக இல்லையா என்றெல்லாம் கேட்பார். ஆனாலும் அன்னாளுடைய குறைவை தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவர், அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவளுக்கு தெரியும், என் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒருவர் உண்டு, அவர்தான் என் தேவன். நான் அவருடைய சமூகத்துக்குள் போகட்டும், என் கண்ணீரை சிந்தட்டும் என்று ஆலயத்துக்கு மட்டும் தவறாமல் வருவார். ஆலயத்தில் வரும்பொழுது அவள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாள். ஆலயத்தில் வரும்பொழுது வெகு நேரம் ஜெபம் பண்ணுவாள் என்று 1 Samuel 1:10, 1 Samuel 1:12 சொல்லுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவருடைய கிருபை என்னும் மழை இறங்கும், இரக்கம் என்னும் பனி பெய்யும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், என் இருதயம் கழிகூறுகிறது என்று அன்னால் மட்டுமல்ல நானும் எங்கள் குடும்பமும் சொல்லுகிறது போல நீங்களும் சொல்ல முடியும். அங்கே அன்னால் சொல்கிறாள், உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன், உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று முதல் வசனத்திலே வாசிக்க கேட்டோமே. இன்றைக்கு நாங்கள் சொல்ல முடியும், உம்முடைய ரட்சிப்பினாலே பாவத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணினீரே, அதனாலே எங்கள் இருதயம் என்று களி கூறுகிறது, களி கூறுகிறது. We rejoice in the Lord. கிறிஸ்துவுக்குள்ளாக. இதைத்தான் பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 4:4, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் சொல்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, என்றைக்கும் உன் இருதயம் கழிகூறும்படியான அற்புதத்தை செய்து உன்னை வழி நடத்துவார். ஜபம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு நம்மை இணைக்கிற ஒன்று. நீங்கள் நினைக்கலாம், என் கண்ணீருக்கு பதிலே வராதா, என் ஜபத்துக்கு பதிலே வராதா, என் குடும்பத்தில் நிம்மதியை கிடைக்காதா? ஒரு நாளும் கலங்காதிருங்கள். ஜபம் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும் ஐயா. அதுவும் கண்ணீரின் ஜபம் இயேசு உன் வாழ்க்கையில் செயல்படும்படியாக, அவருடைய இரக்கத்தை உனக்கு நேராக கொண்டு வரக்கூடியதாக அது மாறிவிடுகிறது. இன்றைக்கும் எங்கள் இருதயம் களி கூறுகிறது, மை ஹார்ட் ரிஜாய்ஸத். உங்களுக்கும் அதை செய்வாரா செய்ய மாட்டாரா? தேவன் பட்சபாதம் உள்ளவரே அல்ல, உங்களுக்கும் அதை செய்வார். எனக்கு அன்புக்குரியவர்களே, அதைத்தான் அவள் சொல்கிறாள், என் இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை சுமப்பேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன் என்று கனவிலும் நான் நினைக்கவே இல்லை. இந்த அருள்ராஜ் எப்பொழுதுமே உடைக்கப்பட்டு மந்திரங்கள், சூன்யங்கள், வியாதி, கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறானே, நான் அவனை உயர்த்தட்டும். நாமாகவே நம்மை உயர்த்தினால் அந்த உயர்வு ஒரு நாள் விழுந்து போகும். ஆனால் தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது இந்த உலகம் அதை தடை செய்யவே முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் கொம்பு இன்று உயரும். அதனாலே நீங்கள் சொல்வீர்கள், என் இருதயம் கழிகூறுகிறது என்று சொல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே பிரியமானவர்களே, தேவன் உன்னை உயர்த்துவார். கொம்பு என்று சொன்னால் ஹார்ன், ஹார்ன் ரெப்ரசன்ஸ் த பவர் ஆஃப் காட்.
Horn represents the honor of God. Horn represents the strength of God. மூன்று காரியங்கள் அந்த கொம்பில் உண்டு. கொம்பு உயர்கிறது என்றால் எங்கே கனவீனப்பட்டீர்களோ, அவமானப்பட்டீர்களோ, அங்கே உன்னை கனப்படுத்துவார், மகிமையான பாத்திரமாக உன்னை மாற்றுவார். ஆமென். அது மட்டுமல்ல, வல்லமை மட்டுமல்ல, பலன் எதிலே? உன் ஆத்மாவிலே பலன், உன் ஆவியிலே பலன், உன் சரீரத்திலே பலன். உங்களுக்கு தருவார் பெரியமானவர்களே, உங்களுக்கு தருவார். அதைத்தான் அன்னாள் சொல்கிறார்கள். நான் பட்ட பாடுகள், ஆலயத்துக்கு போக முன்பதாக அழுது கொண்டே இருந்த அவள் இன்றைக்கு ஆனந்தத்தோடு அவள் சொல்கிறாள், ஜெயத்தை பெற்று அவள் சொல்கிறாள், அவளுடைய ஜபத்துக்கு பதில் வந்து ஒரு தீர்க்க தரிசியை பெற்றெடுத்தவள் சொல்கின்றாள். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதத்தை வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். ஒரு நாளிலே அன்னாளுடைய வாழ்க்கையிலே பகைஞர்கள் அவளை வேதனைப்படுத்தினார்கள். ஆலயமா, ஜபமா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எனக்கும் சொன்னார்கள், கிட்டி கட்டு போச்சா? ஐயோ, அவ்வளோதான், சாகப்போகிறான். டாக்டரும் சொன்னார்கள், அநேகர் சொன்னார்கள். சொன்னவர்கள் வாயை அடைக்கத்தக்கதாக தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை இன்று எனக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறது. ஆகினாலே எங்கள் இருதயம் கழிகூறுகிறது. ஹல்லேலூயா. பகட்டும். அடுத்த இரண்டாம் வசனத்திலே, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. கர்த்தரை போல ஒருவரும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலும் சொல்வீர்கள், அந்த இயேசுநாதரை போல ஒருவரும் இல்லை என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்கள். அப்பொழுது உங்கள் மனம் கழிகுறும். உங்கள் வீட்டிலே வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லா தடைகளையும் நீக்கி உங்கள் இருதயம் கழிகுறும்படியாக இன்று உங்களுக்கும் செய்வார். எங்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார் பிரியமானே. அநேக நேரத்தில் அவங்க எனக்கு உதவி செய்யலையே, இவங்க உதவி செய்யலையே சொல்ல வேண்டாம். அவர்தான் நமக்கு ஆறுதல். அந்த அருள்நாதர் இயேசு தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அவர் நம்மை நடத்துவார். ஆகினால் எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது சொல்வீர்கள், என் இருதயம் கழிகூறுகிறது. தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. கண்மலை என்று சொல்லும் பொழுது உறுதியானது. ஏமன். எல்லாரும் நம்மை விட்டு விலகிவிடலாம், ஆனால் கண்மலையின் தேவன், அந்த ஞான கண்மலை கிறிஸ்து என்று 1 கொரிந்தியர் 10:4 சொல்கிறது. நான் கண்மலையாக இருப்பேன். அந்த கண்மலை இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. யார் ஒருவன் அந்த அடைக்கலம், அந்த கண்மலை கிறிஸ்துவுடைய வருகிறானோ அவருடைய அந்த சரீரத்தின் பிளவுக்குள் நீ வரும்பொழுது நீ பாதுகாப்படுகிறாய். அந்த கண்ணின் மணி போல பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சங்கீதம் 17:8 நாம் வாசிக்கிறது போல உங்கள் வாழ்க்கையிலே கண்ணின் மணி போல காப்பார். ஆகினாலே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அது மட்டுமல்ல, அந்த கண்மலை வெடிக்கிப்பு அதுதான் உடைய தழும்புகள். அந்த தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அதோடு கூட கொலோசியர் 1:20 வாசித்து பாருங்கள். அவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை தந்தார். ஏதோ ஒரு பலவீனம் திரும்ப திரும்ப உனக்கு வரலாம், கண்மலை என்றே ஓடிவா. நீதிமொழிகள் 18:10, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இயேசு ஒன்றை வாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமாவே, இன்றைக்கும் அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்ன? என் தேவன் ஞானமுள்ளவர், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், சகலத்தையும் அவர் அறிந்தவர். கடைசியாக, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினாலே இடைக்கப்பட்டிருக்கிறார்கள். டயாலிசிஸ் முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது தள்ளாடுவேன், வீல் சேரில் வைப்பார்கள், தலையெல்லாம் தொங்கிவிடும். நீயும் தள்ளாடுகிறாயா? பலவீனப்படுகிறாயா? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் கழிகுறும், உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும். எனக்கு அன்புக்குரியவர்களே, கண்களை மூடி ஜபம் செய்வோம். அன்பின் பாலக பிதாவே, ஒவ்வொருவருக்கும் சகல வியாதி நீக்கி போடுவீராக. அன்றுவரே மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும். அதே போல குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, திருமணமாகி சமீப நாட்களாக நாங்கள் வேதனைப்படுகிறோமே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே கற்பப்பையில் பிரச்சனை உள்ளவர்கள்
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம் சாமி. மனம் இறங்கும், எல்லா கேன்சர் வியாதியும் இயேசு நாமத்திலே மறைந்து போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். எல்லா தோல் வியாதிகளும் நீங்கி போவதாக. இருதய வியாதிகள், கிட்னி வியாதிகள் இயேசு நாமத்தில் ஒரு அற்புதத்தை பெறட்டுமாண்டவர். மந்திர சூனியத்தினாலே நஷ்டப்பட்டு குடும்பம் பிரிந்து போய் வாழவா சாவதா என்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. கட்டிகள் மறையட்டும், மூட்டு வலிகள் இயேசு நாமத்தில் மறையட்டும். தைராய்டு வியாதிகள், ஆர்த்ரைடிஸ், வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா இயேசு நாமத்தில் மறையட்டும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. மரம் இறங்கும், வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை, தொழில் வியாபாரம் பண்ணுகிறவர்களை விசேஷமாக நம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். மர துர்கவீராக ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதியும். கடைசி வரை உண்மையும் உத்தமமாக உமக்கு நேராக ஓட அருள் செய்யும் தெய்வக்குமாரனே. நாங்கள் எல்லாம் ஒருமரமாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பணியை செய்ய அருள் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெயமடித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். வரையும் என்னை நீ நடத்தி நீ, இனி மேலும் என்னை நீ நடத்துவீர். இந்த நாள் வரையும் என்னை நீ நடத்தி நீ, இனி மேலும் என்னை நீ நடத்துவீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. கோடா கோடி நன்றி சொல்லுவேன் இயேசுவுக்கு, கோடா கோடி நன்றி உண்டு. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்ததுண்டு, மரண இருள் என்னை சூழ்ந்த நேரம் உண்டு. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்ததுண்டு. காத்து கொண்டீர் என்னை, காத்து கொண்டீர் கண்மணி போல் நீர் என்னை காத்து கொண்டீர், காத்து கொண்டீர் என்னை காத்து கொண்டீர், கண்மணி போல் நீர் என்னை காத்து கொண்டீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. கோடா கோடி நன்றி சொல்லுவேன் இயேசுவுக்கு, கோடா கோடி நன்றி சொல்லுவேன். அவரின் தீபம் என் தலைமை இருந்ததா, வெளிச்சத்தாலே இருளை கடந்தே, அவரின் தீபம் என் தலைமேல் இருந்ததா, அவர் அருளிய வெளிச்சத்தாலே இருளை கடந்தே. தீபமே எந்தன் வெளிச்சமே, நீதியின் சூரியனின் வெளிச்சமே, தீபமே எந்தன் வெளிச்சமே, நீதியின் சூரியனின் வெளிச்சமே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி.
நன்றி சொல்லுவேன், இயேசுவுக்கு கோடா கூடி நன்றி வந்தது. அல்லேலூய பாடி நான் கடந்து சென்றேன். அலையலையாய் துன்பங்கள் வந்தது. அல்லேலூய பாடி நான் கடந்து சென்றேன். அற்புதம் செய்தீர், நீர் அதிசயம் செய்தீர். அல்லேலூய பாடி நான் கடந்து சென்றேன். அற்புதம் செய்தீர், நீர் அதிசயம் செய்தீர். அல்லேலூய பாடி நான் கடந்து சென்றேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. கோடா கோடி நன்றி சொல்லுவேன், இயேசுவுக்கு கோடா கோடி நன்றி சொல்லுவேன், இயேசுவுக்கு கோடா கோடி நன்றி சொல்லுவேன், இயேசுவுக்கு கோடா கோடி நன்றி சொல்லுவேன்.